ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும், அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 25/3/2024 31/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன, அதை தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றதையும் பார்ப்போம். முதலில் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம், காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷராசியில் குரு பகவானும், கன்னியில் வந்து கேது பகவானும், கும்பத்தில் மூன்று கிரகம் செவ்வாய் சனி மற்றும் சுக்கிரன், மீனத்தில் மூன்று கிரகம் ராகு சூரியன் மற்றும் புதன், சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கார். அதிலிருந்து மூல நட்சத்திரம் இந்த வாரம் முடியும் போது போகிறார். மூல நட்சத்திரம்ன்றது தனுசு ராசியும், உத்தர நட்சத்திரம்ன்றது கன்னியா ராசியும் இருக்குது. நாலு ராசிக்கு போகிறார், அதாவது கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, இந்த நான்கு ராசிக்கு போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் பௌர்ணமி, இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே பங்குனி உத்தர திருவிழா, இது ஒரு பெரிய மிக ஏற்றமான விசேஷம். பௌர்ணமி திதி வந்து கார்த்தால் வந்து சூரிய உதயத்தை வைத்து சொல்லக்கூடியதுனால பௌர்ணமி திதி இன்றைக்கி மத்தியானம் வரலும் இருக்கும். அதற்கு பிறகு வந்து பிரதம திதி, கிருஷ்ணபக்ஷ பிரதம. இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 29ஆம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி. சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது விநாயக பெருமானை வணங்கிட்டு வர்றதும், மினிமம் வந்து ஒரு 9 பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 9 தோப்புக்கரணம் போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகும். அதாவது சதுர்த்தியில் ரெண்டு வகை, ஒன்று வர சதுர்த்தி, மற்றொன்று வந்து அதாவது தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி. தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியில் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து தடங்கள் ஏதாவது ஏற்படுறதா, படிக்கக்கூடிய இடத்துல தடங்கள், அதை தவிர வந்து பண வரவுக்கு தடங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், உடல்நிலை பாதிப்பு, அதை தவிர பொருளாதார பாதிப்பு, இதை தவிர வேலை இல்லாமை, இது எல்லாத்தையுமே வேண்டிக்கக்கூடிய விஷயம் வந்து தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியில் விநாயகப் பெருமானை போய் சேவிச்சுட்டு 9 தரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 9 தோப்புக்கரணம் பண்ணிட்டு பண்ணுறது மூலியமாக அந்த உங்களுக்கு உண்டான எந்த ஒரு தோஷமும் அல்லாமல் உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். வளர்பிறையில் பார்த்தீங்கன்னா வர சதுர்த்தி அப்படின்னு பேர். வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது வரங்களை கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது. அதாவது நீங்கள் வந்து என்னென்னலாம் வேணும்னு கேட்கணும். அதாவது எனக்கு வந்து திருமணத்திற்கு நல்ல இதுவை கொடு, ஏற்றமான உத்தியோகத்தை கொடு, அந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும். கஷ்டங்கள் நீக்கக்கூடியது சங்கட ஹர சதுர்த்தி. வர சதுர்த்தி வந்து வளர்பிறையில் வர்றது, இப்போ வர்றது வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 31ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி திதி. சஷ்டி அப்படின்னு சொல்லும்பொழுதே முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமான நாள். சஷ்டியில் விரதம் இருந்தால் பூசம், பூசம் ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 8ஆம் இடத்துல சனி, செவ்வாய், சுக்கிரன் மற்றும் 9ஆம் இடத்துல வந்து சூரியன், புதன் மற்றும் ராகு, 3 கிரகங்களாக இருக்குது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வந்து ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது மூலியமாக சிறு சிறு தடங்கள் வரும். அந்த சிறு தடங்களில் வரக்கூடிய தடங்களை வேறறுத்து அதற்கு மேலே போய் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவானும் 8ஆம் இடத்தில் இருக்கார். என்ன சார் இப்படி இருக்குது அப்படின்னா 10ஆம் அதிபதி 10-11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். திடீர் பிரயாணம், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வந்து இந்த ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து பார்த்தாலேயானால் நீர் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த வாட்டர் பாட்டில் போடுறவங்க, வாட்டர் கேன் போடுறவங்க, அதை தவிர நீர் சம்மந்தப்பட்ட இதுவாக இருக்கக்கூடியவர்கள், வண்டி ஓட்டுநர்கள், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் தந்தையின் உடல்நிலையில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
உங்களுடைய ராசியின் 12வது அதிபதி 3வது அதிபதியும் 9வது இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால முயற்சிகளில் சற்று செட்பேக் வரும். ஏற்கனவே கேத்து பகவான் 3வது இடத்துல இருக்கார், 3வது அதிபதியும் 9வது இடத்துல நீச்சம் இருக்கிறதுனால உங்களுக்கு லக்கு இந்த வாரம் வந்து ஃபேவர் பண்ணாது. ஒரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கும். சனி பகவான் 8வது இடத்துல இருக்கார், அதனால் அஷ்டமத்து சனின்றதுனால நிச்சயமாகவே பிரச்சனைகள் இருக்கக்கூடும். இருந்தாலும் சுக்கர பகவான் இருக்கிறதுனால ஓரளவு சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 8வது இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 10வது இடத்தையும் பார்க்கறதுனால தொழிலில் சற்று செட்பேக் இருக்கக்கூடும். இருந்தாலும் மேனேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 25/3/2024 31/3/2024 இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 3வது இடத்தில் சந்திர பகவான் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 27வது தேதி அதிகாலை 1:30 இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 3வது இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் பௌர்ணமி யோகம் வரக்கூடிய காலகட்டம்ன்றதுனால உங்களுடைய முயற்சிகளில் சிறிது வெற்றிகளை பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இளைய சகோதரர் சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம் உங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டம். அதாவது ஆண்களாக இருப்பவர்களுக்கு, குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு விந்து அணுக்கள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரம் உண்டு. கேத்து இருக்காரு அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 4வது இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். அது வந்து 27வது தேதி அதிகாலை 3 மணியிலிருந்து 29வது தேதி அதிகாலை 12:30 இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு குரு சந்திர யோகம் வருது. 4வது இடத்துல வந்து கஜகேசரி யோகம் வருது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம், போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய மாணவ மாணவியர்கள் நிச்சயமாக வந்து வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5வது இடத்துல சந்திர பகவான் போகிறார். 5வது இடத்தில் நீச்சம் பெற்றிருந்ததுனாலும் கவலைப்பட தேவையில்லை. 5வது இடத்துல போய் சந்திர பகவான் 29வது தேதி அதிகாலையிலேருந்து 31வது தேதி மாலை 1:30 இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். ராசிநாதனே 5வது இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 6வது இடத்துல சந்திர பகவான் போகிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம், அதாவது 31வது தேதி சாயந்தரத்துலேருந்து 2வது தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் 6வது இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய கடன் தொழிலுக்குன்னு வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கார்ணீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு தாமரை ஒன்று மலர் வந்து கொடுத்துட்டு, அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சை அரிசி தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயம் வந்தே தீரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.